இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் என்ன அதே மாதிரி இதுக்கு எப்படி எப்படி விஷயங்கள்லேருந்து வெளியே வரலாங்கிறது அடியனுக்கு தெரிஞ்ச மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போது அந்த தீய சக்திகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மாக்கள் தீய ஆன்மாக்கள் என்னென்ன ஆவின்னு சொல்கிறதோட அது ஒரு வகையான ஆன்மா இந்த மாதிரி விஷயங்களில் எதிர்மறை விஷயங்கள் லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துரோகிகள் எதிரிகள் இந்த மாதிரி விஷயங்களில் சில பேர் கெட்ட விஷயங்களை எதிராளிக்கு எதிராக சில விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்கள்னால பாதிப்புகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் எப்படி நம்ம அறிகுறிகளாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் அதுக்குள்ள வழிபாடுகள் எப்படி எப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச மேத்தரில் சொல்லித்தரேன் இப்போது ஜென்ரலாக இந்த மாதிரி விஷயங்களில் எதிர்மறை சக்திகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு எப்படி இப்படி அறிகுறியாக காட்டுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துர்வாடை கிடச்சிட்டே இருக்கும் நீங்கள் ஈவன் அந்த இடத்துல வந்து நீங்கள் சூடன் ஏற்றி இருந்தாலும் சரி ஊதுபத்தி வச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அந்த வீட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அந்த கிரகஸ்தர்களுக்கே கிரகஸ்தர்கள்னா அந்த வீட்டில் வாழ்கிறவங்களுக்கே அங்கே இருக்கவே ஃபஸ்ட்டு பிடிக்காது அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க யாரையாவது போய் பார்ப்பாங்க இந்த வீட்டை மாற்றிடலாமா அந்த வீட்டை மாற்றலாம் இவங்க எத்தனை வீட்டை மாற்றினாலும் அவங்களுக்கு மனநிம்மதி இல்லாத தன்மை இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனசோகங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மன சோகங்கள் ஜாஸ்தி இருக்கும் ஆங்ஸைட்டி நிறைய வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ உடம்பு ஏதோ அவங்களுக்கு ஏதோ செய்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்லேயே இருப்பாங்க சரி அவங்க போய் பார்த்தாங்க அப்படின்னா இதுக்காக உடனே என்ன பண்ணுவாங்க மருத்துவரை கொண்டு போய் பார்ப்பாங்க மருத்துவர்கிட்ட போய் பார்த்து எல்லா வகையான ரிப்போர்ட்ஸ் எடுப்பாங்க அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தா ரிப்போர்ட்ஸில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லி அனுப்பிச்சிருவாங்க இந்த இடத்துல அவங்க என்ன புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னா ஒரு எந்த ஒரு துறையில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு மனிதர்கள் தான் சரிங்களா அப்போ அவங்களால அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸில் செக் பண்ணும்போது அதுவும் இல்லைன்னு வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மந்தம் இல்லாத நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எழுத்த வீட்டுக்காரங்க கூட சம்மந்தம் இல்லாத சண்டை வந்துட்டு இருக்கும் குடும்பத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பார்த்தாலுமே சண்டை முத்திரும் அதாவது சாதாரணமாக இருக்கிறது தாங்க எல்லார் வீட்லேயுமே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம் என்னடா இது இதெல்லாம் ஜென்ரலாக நடக்கக்கூடிய விஷயத்தை போய் இதை சொல்கிறாங்களே அப்படி இல்லை இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சில பேருக்கு நடக்கும் ஈவன் சாமியை வந்து அவ்வளோ பக்தியாக இருந்திருப்பாங்க சுவாமி கும்பிடுறத ஒரு பெரிய ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட செய்கிறவங்க ஒரு ஸ்டேஜில் சாமியை கும்பிட மாட்டாங்க சாமிக்கிட்ட போய் சண்டை போட்டுறது நான் இது பண்ணாதான் அது பண்ணுவேன் இந்த மாதிரி ஆளுக தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ஸ்டேஜில் சாமியை விட்டு போகிறது டீல் போடுறது சுவாமிகிட்டே போய் சாமி நான் உனக்கு இது பண்ணால் எனக்கு இது கொடுக்குறியா நான் இது மொட்டை அடிக்கிறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி சுவாமியை வந்து ஒரு புரோக்கர் லெவலில் ஆக்கிறவங்களாம் சில பேர் இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு பக்திங்கிறது ஒரு உயர்நிலை பக்தியோடு போகிறவாளுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் ஜென்ரலாக வராது அப்போது எல்லாத்துக்குமே டீல் பேசிகிட்டே போயிட்டு ஒரு சில பேர்லாம் மிஸ்கைட் பண்ணுறாங்க நானே சில பேர் அதாவது அவங்களெல்லாம் ஒரு மரியாதையோடு நம்ம பார்க்குறவங்களே சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்காக இதை வேண்டிக்கோங்க அதுக்காக அதெல்லாம் பண்ணவே வேண்டாம் வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு ஆண்டும் இடும்பு இல்லை அந்த இறை இறைவனை அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நாம் உணரும் போது தான் ஒரு கீழ்நிலை பக்திக்கு போகிறதோட ஒரு உயர்நிலை பக்தியோடு நம்ம போகும்போது அகம் பிரம்மாஸ்மி ஸோ அந்த பக்தியில் நம்ம உள்ளே போக 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 இறைவனே நம்ம கூட இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வராதுங்கிற சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி விஷயங்களை போய் மாட்டிப்பாங்க அப்போ சுவாமியோட சிந்தனை கூட பண்ண முடியாது சுவாமியவே நிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க திட்ட ஆரம்பிச்சக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் நடக்குங்க அப்போது இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேலை நீங்கள் அந்த மாதிரி இதில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம் இப்போ எங்கள்கிட்ட வரும்போதே இதெல்லாமே பார்க்கும்போதே நம்ம எல்லாமே சொல்லிடுவோம் அந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரி இருக்கான்னு வரும்போதே அதுக்குள்ள ரெமடிஸ் ஏன்னா அந்த ஜாதக ரீதியாகவும் அந்த பாதகாதிபதி திசையும் பாதகாதிபதி புத்தியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாதகாதிபதி அந்தரம் வரும் அது வந்து மேட்ரு ஆஃப் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் டுவெண்ட்டி டேஸில் இருக்கும் ஆனால் அந்த டுவெண்ட்டி டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையவே திருப்பி போட்டுரும் நெகட்டிவாக அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏமாற்றக்கூடிய அமைப்புகளை வந்து கொடுத்துரும் இந்த மாதிரிலாம் நிறைய உண்டுங்க அந்த சூட்சமங்கள் அதனால் நல்ல கற்ற ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கிறதும் இது வந்து அதோடு சேர்த்து அந்த வழிபாடுகளையும் செஞ்சிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறது தான் உண்மை அன்பர்களை ஒருவேளை நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளணும்னா நான் கட்டணம் வாங்கி தான் அன்பர்களை நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க எனக்கு சில நேரத்தில் எங்கள் ஸ்டாஃப் சொல்லும் போது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ் பண்ணுறதில்ல அதனால் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் நம் நம்மளாலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அன்பர்களே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாந்திரிக ரீதியான இதை நீங்கள் எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் ஒருவேளை உணர்ந்துடுறீங்க ஒருவேளை ஜாதகங்களையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க அதுக்கு நீங்கள் தாந்திரக ரீதியாக என்னென்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ந்த வேப்பங்குச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த காய்ந்த வேப்பங்குச்சி எடுத்துட்டு ஒரு இழுப்பு சட்டி எடுத்துக்கோங்க புது இழுப்பு சட்டியாக வாங்கிக்கோங்க இந்த காய்ந்த வே இதை எடுத்துட்டு வேப்பங்குச்சி எடுத்துக்கிறது அதை சின்ன சின்னதாக உடைச்சிக்கணும் அதை உடைக்கும் பொழுது என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த குச்சியை இருக்கிறது வந்து நகம்படாமல் உடைங்க நகம்படாமல் உடைச்சி அந்த காயை வச்ச குச்சியை எடுத்து வச்சிக்கிறதும் அதில் போட்டுக்கிறதும் அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரத்தை போடுங்க அந்த பச்சை கொஞ்சம் நிறைய வாங்கிக்கோங்க வாங்கிட்டு போட்டுட்டு போட்டதோட இந்த வேப்பங்குச்சியை போடுங்க உள்ள போடுங்க இந்த வேப்பங்குச்சியை போட்டுட்டு நீங்க மனசார நீங்க நினைக்க வேண்டியது ஓம் கிரீம் இது பண்றதுக்கு முன்னாடி இங்கே ஃபஸ்ட்டு நினைக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரோட மந்திரம் ஜபம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிக்கோங்க அப்படி விநாயகர் மந்திரம் தெரியல அப்படின்னு சொன்னால் அத்தர்வண வேதி ரீதியான பீஜாட்சர மந்திரமான நம்ம வந்து ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு தடவை ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வேப்பங்க குச்சியை கையில் வச்சுக்கிறதும் அதுக்கப்புறமா நீங்கள் மனசார நினச்சிக்கிறது ஓம் க்ரீம் காளிக்காயை ஸ்வஹா ஓம் க்ரீம் காளிக்காயே ஸ்வஹா ஓம் க்ரீம் காளிக்காயே ஸ்வஹான்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறதும் இதை நீங்கள் செஞ்சுட்டு இதை நீங்கள் அங்கே வச்சுட்டு எரிங்க இதை நீங்கள் மனசாரை எரிச்சிட்டு இதை நீங்கள் எரிக்கும் பொழுது அதில் என்ன பண்ணுங்கள் சொட்டு நெய் விடுங்க அதோடு ஃபர்ஸ்ட்டு போது அது நல்லா தக்கன்னு எரியும் எரிஞ்சதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதில் கொஞ்சோண்டு வேப்ப எண்ணெய் விடுங்க இந்த வேப்பெண்ணெய் விட்டுட்டு இது ஒரு ஸ்டேஜில் கறி ஆகும் இது கறியானது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுங்கள் சிகப்பு கலர் துணிலையோ இல்லை கருப்பு கலர் துணிலேயோ எடுத்து உங்கள் வீட்டில் உள்ள சுவாமி இடத்துல வச்சுருங்க இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அமாவாசை அமாவாசை செய்யுங்க அந்த ஒரு அமாவாசை வச்சுட்டு அதை நீங்கள் ஓடுற தண்ணியில் கொண்டு போய் போட்டுடலாம் இதை நீங்கள் கொண்டு போய் போட்டுட்டு போட்டுட்டு வர வரவே உங்கள் வீட்டில் ஒரு எனர்ஜி வந்து பாசிட்டிவாக மாறக்கூடிய அனுகூலங்கள் நடக்குங்கிறது தின்னமான அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான விஷயங்களை ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நீங்கள் யூடியூபில் டைப் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் கண்டு நீங்கள் பயனடையலாம் அதே மாதிரி நீங்கள் பஞ்சாங்கம் வேணும்னு கேட்குறவங்க பஞ்சாங்க கேலண்டர் வேணுங்கிறவங்களும் திருச்சி சென்னை ஆஃபீஸில் இலவசமாக வந்து வாங்கிக்கலாம் சிவலிங்கம் பானலிங்கம் வேணும்னு கேட்குறவங்களும் இலவசமாக தான் இருக்கோம் அதை நீங்கள் நேரடியாக வந்தும் நீங்கள் வாங்கிக்கலாம் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வாங்கிக்கலாம் ஒருவேளை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்